அன்பாக பெரியவர்களே தாய்மார்களே, மாற்றத்தை விதைத்த மகான் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்நாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களே, இந்த அற்புதமான புத்தகத்தை எழுத்துப்பூர்வமாக ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை ஒரு ஆன்மாவை எழுத்து வரிகளே புத்தகமாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஐயா யாசு கண்ணன் அவர்களே, வேலையில் இருக்கக்கூடிய அண்ணன் வி பி குருசாமி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, கருணாகராஜன் அவர்களே, அண்ணன் சங்கரன் அவர்களே, அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களே, குறைநாடு பதிப்பகம் மூலமாக இந்த புத்தகத்தை நமக்கு கிட்டத்தட்ட இந்த வருடத்திலே நீங்க போட்டிருக்கக்கூடிய முதல் புக், ஒரே நாடு சார்பாக வந்திருக்கக்கூடிய முதல் புத்தகம், அற்புதமான அந்த புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களே, அதே போல நம்முடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய செயலாளர்களே, மாவட்ட தலைவர்களே, இந்த அரங்கில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து தலைவர்களுக்கும் மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்து, நம் அனைவருக்கும் கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவருடைய சரித்திரத்தை பற்றி தெரியும், தெரியாதவர்கள் யாரும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர், அதிலும் கூட ஒரு மாற்று கருத்தில்லை. அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட ஐயா அவருடைய திருவுருவ படம் இல்லாமல் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு நிகழ்வும் கூட இருக்கார். ஆனால் புத்தகம் வடிவிலே எதற்கு வருகிறது என்றால், அதை படிக்கும் பொழுது ஒரு ஐயா கருணா அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, ஒரு ஆர்கனைசேஷனுடைய இன்டெகிரல் கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் கட்சி, அதனுடைய முக்கிய தன்மை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து பணம் கிடையாது, மேன் பவர் கிடையாது, ஹியூமன் கேபிட்டல் கிடையாது, அதனுடைய சித்தாந்தம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சியிலிருந்து வேறுபட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த அடிப்படையிலே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் என்று சொல்லுகின்றோம். அந்த சித்தாந்தத்தை நமக்கு கொடுத்ததிலே மிக முக்கிய பங்கு நம்முடைய பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுக்கு இருக்கிறது. அதிலே பல சித்தாந்தங்கள் நம்முடைய அரசு, குறிப்பாக நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய பாரத பிரதமரை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்தோதயம் என்று சொல்லக்கூடிய கடைசி கட்டத்திலே கடைசி கோடியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதுதான் நம் அரசனுடைய நோக்கம். அந்தோதயம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள் நமக்கு கொடுத்தது. சுதந்திரம் கிடைத்த பின்பு இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி செல்ல வேண்டும் என்று இந்தியா தத்தளித்துக் கொண்டிருந்தது. ரஷ்யாவை பார்த்து 5-year பிளான் போட்டு சோசியலிசை காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் கேபிட்டலிசம் நோக்கி இந்தியாவை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் புரியாமல் இந்தியா தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது அதை எழுத்துப்பூர்வமாக ஒரு புது வடிவம் கொடுத்தார். இன்டெக்ரல் ஹியூமனிசம் என்கின்ற பெயரில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்தது கூட பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்கள். இன்டெக்ரல் ஹியூமனிசம் மூலமாக என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஒரு நாடினுடைய பொருளாதார கொள்கை என்பது ஒரு மனிதனை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும், அந்த மனிதனுடைய வாழ்விலே வளம் பெறுகின்றான் என்பதை பற்றி தான் இருக்க வேண்டும். மேன் இஸ் நத்திங் பட் அன் இன்டெகிரல், கம்ப்ளீட் இன்டெகிரல் ஹியூமன் பீயிங் என்று சொல்லியிருந்தார். அதுதான் இன்டெகிரல் ஹியூமனிசம் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான கொள்கை, அதாவது ஒரு கொள்கையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொள்கை அந்தோதயம் என்று சொல்லக்கூடியது. இன்டெகிரல் ஹியூமனிசம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கொள்கை. இது அனைத்தும் கூட இன்று நம்முடைய நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாமனிதன் ஜனசங்கத்தினுடைய தலைவராக இருந்து குறுகிய வயதிலே 1967 ஒரு மர்மமான முறையிலே தன்னுடைய உயிரையும் கூட நாட்டுக்காக தியாகம் செய்த மனிதனுடைய ஒரு வாழ்க்கை சரித்திரம் என்று புத்தகமாக ஒரே நாடு பதிப்பகம் ஐயா யாசு கண்ணன் அவர்களுடைய எழுத்து மூலமாக இன்று மறுபடியும் உயிர் பெற்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக நம் அனைவரும் கூட இந்த புத்தகத்தை வாங்கி அதை முழுமையாக படித்து அந்த சித்தாந்தத்தை நம்முடைய நெஞ்சம் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியிலே நம்முடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக நீங்கள் அதை படிக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்று மாலை நம்முடைய ஆளுநர் தேநீர் விருந்து இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய அமைச்சர் உட்பட இங்கே இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இன்னும் ஒரு 10 நிமிடத்திலே அரங்கத்திலிருந்து கிளம்பி அங்கே செல்ல வேண்டும். ஸோ நேரம் குறைவாக இருக்கிறது, அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இந்த புத்தகம் வருவதற்கு காரணக்கர்த்தராக இருந்த அனைவரையும் கூட, குறிப்பாக நம்ம அமைப்பு பொதுச்செயலர் கேசவநாயன் ஜி ஐயா உட்பட இந்த காரணக்கர்த்தராக இந்த டைப் செட் பண்ணவங்க, இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தவங்க, முழு நேரமாக இதை அமர்ந்து எழுதியவர்கள், இதை ஒரு புத்தக வடிவாக கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, அடுத்து நம்முடைய கேசவநாயன் ஜி அவர்கள் இலக்கு அடுத்த மாதம், குறிப்பாக அடுத்த மாதம் இதே மேடையில் இன்னொரு புத்தகத்தையும் கூட ஒரே நாடு பதிப்பகம் மூலமாக நம்முடைய சாம் பிரசாத் முகர்ஜி ஐயா அவருடைய வாழ்க்கை சரித்திர புத்தகமாக இங்கே வரவிருக்கிறது. அதே போல ஒரே நாடு ஆக்டிவாக வேகமாக புத்தகங்களை, பல புத்தகங்களை நம்ம கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றார்கள்.
நம்பி நாராயணன் புத்தர் அவங்க டீம் எல்லாத்தையுமே இந்த மேடையில பாராட்டி இமீடியட்டா நம்முடைய அமைச்சர் திரு முருகன்ஜி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி இங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகத்துவத்தை பற்றி இப்போ பேசுவார். நன்றி, வணக்கம், பாரத் மாதா கீ ஜெய்.